ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. ஸோ ரவையும் தேங்காயும் இருந்தால் போதும், இந்த ஸ்வீட் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் கூட இதை வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கப் ரவை, அதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய், திராட்சை, அதுக்கப்புறமா முந்திரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், அண்ட் நெய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் அளவு, அண்டு சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றேகால் கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு பேன் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் வந்து நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை முந்திரி எல்லாத்தையும் அதிலே நம்ம வந்து வறுத்துக்கலாம். முந்திரியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து முந்திரி செவந்ததுக்கப்புறமா திராட்சை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திராட்சையும் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். திராட்சை முந்திரி ரெண்டுமே நல்லா செவந்து வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருவி எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போவே உடச்சி செய்கிற மாதிரி. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் வேண்டாம். ஸோ உடச்சி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லா வரும். நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ இப்போ அந்த நெய்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் பண்ண வேண்டாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லைட்டாக அந்த சூடில் வந்து பேனில் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். பச்சையாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம வந்து வெச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்னுமே கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி திரும்பவும் லோ ஃப்ளேம்லேயே தான் இப்போ நான் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கருகிரும், அந்த பர்ஃபியோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இப்போ வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த பேன்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மீடியமில் இருந்தால் கூட கொஞ்சம் சில நேரத்தில் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ வந்து இந்த ரவையில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நம்ம நெய் வந்து நம்ம சேர்க்கும் போது ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நல்ல ஒரு சூப்பரான ரவா பர்ஃபி நமக்கு கிடைக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிறேன். ரவை வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ஆனால் நம்ம வந்து நல்லா அந்த மணமாக வறுத்தெடுக்கணும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமே நெய் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா ஒயிட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே பேனில் வந்துட்டு சுகர் வந்து நம்ம சிரப் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து 1/2 கப் அளவு சர்க்கரை, அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ எப்பவும் போல் ஸ்ட்ரிங் வர மாதிரி நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கொதிச்சுட்டு ஸ்ட்ரிங் வரணும். அண்ட் இதில் ஒரு சின்ன ட்ரிப்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன், பிகினர்ஸ் கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது போல் நல்லா இப்படி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கோல்டு வாட்டர் வச்சுட்டு நீங்கள் அந்த சிரப் எடுத்து இப்படி ஊற்றிட்டு உங்களோட விரல்களால் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அது வந்து உருண்டு ஒரு மிட்டாய் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது நம்ம எடுக்கும்போது ஒரு பால் மாதிரி அது கையில் எடுக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, இப்படி வந்துச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம், நல்லாயிருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு தெரியலனா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். கோல்டு வாட்டரில் போடும்போது நல்லா திரண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை தேங்காய் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டுக்கலாம். அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ ஏலக்காய் தூள் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை, இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் இல்லை ஒரு பேரிச்சம்பளம் வந்து கட் பண்ணி கூட சேர்க்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போதே வந்து நீங்கள் பேரிச்சம்பளமும் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சேர்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருந்த நெய்யும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேவை வந்து இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கலாம். ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பிளேட்டு, அதில் வந்து குழியாக இருக்க பிளேட்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நெய் வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு
டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கணும். அந்த சூடு இருக்கிறக்குள்ளேயே கொஞ்சம் டக்குன்னு பண்ணிடணும். க்ரீஸ் பண்ணுறது வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். டின் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பிளேட் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கோங்க. அதுக்கு தடவி கொடுத்து உடனே கட் பண்ண வேண்டாம். ஒரு 5-10 minutes கழித்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த லைன்ஸ் மட்டும் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா அது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம போட்ட உடனே கட் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அழகாக அதோட ஷேப் கட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அப்போவே நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அழகாக அதை கட் பண்ணி பர்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரவா பர்ஃபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பாதாம், டேட்ஸ் எல்லாமே சேர்க்கும்போது குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்னொரு 10 minutes கழித்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு 10 minutes கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக பர்ஃபி வந்து சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. ஈஸியான ஒரு ரவா பர்ஃபி. ஸோ இன்னும் சாஃப்டாக வேணும்னா இந்த ரவையை நீங்கள் ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் சாஃப்டாக வரும். ஸோ இந்த ஈஸியான ரவா பர்ஃபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.